பெரியார் சிலை சர்ச்சை. அதில் உங்களை நான் குறிப்பாக பார்க்குறப்ப பொதுவாக பாஜகவில் இவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பெரியாரை வந்து வாழ்த்தியும் சொன்னீங்க, பெரியார்னே பயன்படுத்துறீங்க. இது எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா பாஜகனாலே இவே ராமசாமி நாயக்கர்ன்றப்ப நீங்கள் பெரியார்னு பயன்படுத்த, நம்ம இவே ராமசாமி நாயக்கர்ன்றும் சொல்கிறோம். அதான் நீங்கள் ஆனால் பெரியார் தான். இல்லை, நான் தலைவராக இருக்கும்போது நான் பெரியார்னு சொன்னேன். நான் வந்து மறுத்து சொல்ல பெரியார்னு சொன்னேன். நான் பெரியாரை வந்து இப்போ பாராட்டுறது தயங்கலன்றதை நான் சொல்லிடுறேன். நான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு நெருக்கடி எதுவும் வந்ததா? ஒரு நெருக்கடியும் கிடையாது. எனக்கு என்ன, என்னுடைய கருத்து சொல்றதுக்கு எனக்கு என்ன நெருக்கடி? உங்க கட்சிக்குள்ளேயே எங்க கட்சி, ஏன்னா எங்க பாஜகன்னா பெரியாரை இவே ராமசாமி நாயக்கர் தான் சொல்லணும். இவர் எப்படிங்க, அதாவது பெரியாரை வந்து எதிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நாங்கள் எதிர்ப்போம். நேற்றைக்கு எங்களுடைய அண்ணாமலை கூட அதை தான் சொல்லியிருக்கார். பெரியார் வந்து சமூக நீதிக்காகவும் பெண்கள் சுதந்திரத்துக்காகவும் பாடுபட்டார் என்பதை நாம் வந்து மறுக்கலை. ஆனால் அவருடைய இந்து மதத்திற்கு எதிரான, கோயில்களுக்கு எதிரான, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரான தாக்குதலை நடத்தினதான் நாம் அவரை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது. குறிப்பிட்ட சமூகம், நீங்கள் பூடகமாக ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கிறதுனால வெளிப்படையாக பேசிட முடியாது. குறிப்பிட்ட சமூகம், பிராமணர்களுக்கு எதிராக பெரியார் இருந்துட்டாருன்ற இடத்துல நீங்கள் டிஃபர் ஆகிறீங்க. இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே. ஏன் இப்போ வந்து பெரியார் சிலை சர்ச்சையை தொடங்கிட்டு, முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது கோயிலுக்கு முன்னால் இருப்போம், எங்கள் இதே வந்து அகற்றுவோன்னு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு யூடர்ன் மாதிரி இல்லைங்க எடுத்துகிட்டு போய் இன்னொரு பொது இடத்துல வைப்போம், எதற்காக இந்த சிலை சர்ச்சையை நீங்கள்? சிலை சர்ச்சை வரலைங்க. இப்போது எனக்கு வந்து கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நான் அதனால் கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்ற போகிற என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்து கடவுளை கும்பிடுவோன் முட்டாள், கடவுளை கற்பித்த முட்டாள், கடவுளை வணங்குவோன் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அதை வந்து போதித்தவன் முட்டாள்னு எழுதுனா, அப்போது நாங்கள் கடவுளை கும்பிட்டு வர்றவனுக்கு அதை வார்த்தை நீங்கள் அதே வந்து நேற்று அண்ணாமலை சொல்லியிருந்தார், இந்த திமுக காரங்களை என்ன மாதிரி சொல்லியிருந்தாருன்னு. அதை வந்து அவங்க அறிவாலயத்தில் அந்த போர்டை வைக்க முடியுமா? காங்கிரஸை பற்றி சொல்லியிருக்கிறார், காங்கிரஸ் அந்த போர்டை வந்து காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்க முடியுமா? கம்யூனிஸ்டை பற்றி சொல்லியிருக்கிறார், கம்யூனிஸ்ட் அந்த அலுவலகத்தில் அவங்க போர்டை வைங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கொண்டு போய் கோயிலில் திட்டமிட்டு, நான் சொல்ல திட்டமிட்டு நீங்கள் பாரு, பெரிய பெரிய கோயில்கள் வாசலில் இருக்கும். இல்லை, சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு, அதையும் சொல்லுங்க, மறைக்கக்கூடாது. இல்லை, திண்டுக்கல் சர்ச்சுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு அருகாமையை விட இன்னும் அருகாமையில் சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு. அவங்க யாரும் எங்களுக்கு புண்படுதுன்னெலாம் சொல்ல, நீங்கள் தான் இப்போ புதுசாக சொல்கிறீங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து புண்படுது, நான் சொல்கிறேன். அவங்க வந்து இப்போ அடுத்து அவங்களும் கேட்க போகிறாங்க. 2006 வச்சு கிட்டத்தட்ட 2023 ரொம்ப லேட்டாக புண்பட்டுருக்கான்னு கேட்குறாங்களே. இப்போ எதுக்கு பாஜக இதைத்தான் மத அரசியலை கையில் எடுக்கிறீங்களான்னு கேட்க? இல்லை இல்லைங்க, இது மத அரசியல் கிடையாது. நாங்கள் சாமி கும்பிடுறோம், சாமி கும்பிட போகிறவனை புண்படுத்தாதீர்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி கூட என்ன நடந்திருக்கு, திருச்செந்தூரில் சஷ்டி நடந்துட்டு, 1000 ரூபா கொடுத்தால்தான் நான் இங்கே உள்ளே போக முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த வீடியோ இருக்கிறது. 1000 ரூபா டிமாண்ட் பண்ணுறாங்க, சிறப்பு தரிசன கட்டணம் 1000 ரூபா கொடுங்கணும். இப்போ பொதுமக்கள் எப்படி போகிறது? இல்லை, நீங்கள் அதுதான், நாங்கள் கோயிலை விட்டு அரசாங்கம் வெளில வாங்கன்றோம். நீங்கள் கோயிலுடைய உனக்கு வேலையே இல்லை, உனக்கு திமுக காரணி, நீ திமுக காரன், கோயில் மேலே நம்பிக்கை இல்லை, கோயில் சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறேன், கோயில் வழிபாடு மேலே நம்பிக்கை இல்லை, கோயிலுக்கு போக மாட்டோம், இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம். அப்போ அங்கே என்ன வேலை? நீங்கள் வெளில வந்துருங்க, அதை நிர்வகிக்கிற வேண்டிய பொறுப்பு இருக்கிறவங்க அதை நிர்வகிக்க. திமுக மட்டும் சொல்லையே, அதிமுக காலத்திலையும் தானே இந்து சமய அறநிலையத்துறையை வெளில போன்றீங்க, சிறப்பு தரிசன கட்டணம் கொடுத்தாதான் உள்ளே விடுறாங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு பக்தர்கள் பார்வையில் வைக்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் அதற்காக கவலைப்படுறவங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகளாகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் எல்லாரையும் வாங்க கருவறைக்கு, எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் கூப்பிடுறதுக்கு அங்கே குரல் கொடுக்க மாட்டீங்களேன்னு கேட்குறாங்களே. நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயில் யார் வேணாலும் போய் பூஜை பண்ணலாம், அந்த கோயிலினோட ஆகம விதி, அங்கே ஜாதி தடை இல்லை, எந்த தடையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம உஜ்ஜயினில், இதெல்லாம் நான் பெரிய பெரிய கோயில் சொல்கிறேன், உஜ்ஜயினில் நீங்கள் போயிட்டு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணலாம், அது அந்த கோயிலினுடைய ஆகம விதிகள். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஆகமத்திற்கு அந்த ஆகம விதிகள் தெரிந்தவர்கள் தான் கோயிலில் பூஜை செய்யணும் அப்படின்றது அந்த கோயிலினுடைய பாரம்பரியமாக அந்த கோயிலில் பயன்படுத்தி கொண்டு இருக்கு. ஆகம விதின்றதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான், குடும்ப குடும்பமாக பரம்பரை பரம்பரையாக, அதுக்குள்ளே வந்து ஆகம விதியெலாம் இல்லைங்க, ஜாதி தான் இருக்குன்றாங்க. அதை நீங்கள் எப்படி? இல்லை, ஜாதி இல்லைங்க. இப்போ சாதாரண நான் சொன்னேன்ல, பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் கோயிலில் நிர்வகிக்கிறார்கள். நம்மளுடைய காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்களுடைய குலதெய்வ கோயில், ஒரு நான் பிராமின் தான் அந்த கோயிலில் வந்து பூசாரியாக இருக்கிறார். அவர் அங்கே போய் அவருடைய கோயிலில் அவர் தானே
நான் இந்து பூஜை செய்யறதா ஒரு திருநீர்வாங்க குலதெய்வம் மாட்டார் வழிபாட்டுல எல்லாம் எல்லா சாதியினரும் இருக்கிறாங்க. இப்ப மேல்மருவத்தூர்ல கூட அவர் வந்து எல்லா பெண்கள் கூட கருவறைக்குள்ள வரலாம் வரலாம்னு பண்ணா. முக்கியமான வைதிக கோயில்கள் எல்லாம் ஏன் இவங்க அனுமதிக்கல? அங்கதான் சாதி இருக்கு. இல்ல அதுதான் சாதி கிடையாது. அங்கதான் அந்த கோயிலினுடைய ஆகம விதிகள் கோயிலுக்கான அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த கோயிலுக்கான ஒரு புண்ணிய புனிதம், அந்த கோயிலினுடைய புண்ணிய ஸ்தலம், இதையெல்லாம் அந்த கோயிலை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சு அந்த மந்திரங்கள் தெரிஞ்சவர்கள் அதை தான் அதை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கற்றுக்கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அர்ச்சகராகலான்னு பயிற்சி பெற்று அது 10 வருஷமாக இருக்கட்டும் இல்லை 20 வருஷமாக கூட இருக்கட்டும், நல்லா கற்றுக்கொண்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவரால் அதை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் தானே வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு குஜராத்தில் பிஏபிஎஸ்னு பார்த்துருப்பீங்க, அந்த அக்ஷர்தாம் கோயில்கள், அந்த கோயில்களில் வந்து அந்த மாதிரி வர்றவங்க தான் வர்றார்கள். இந்து சமய அறநிலைத்துறை மீது இப்போ சிறப்பு கட்டணம்லாம் வசூலிக்கிறாங்க, கோயில் சொத்துக்களை அபகரிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆயிரக்கணக்கான கோடி நிலங்கள்லாம் மீட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர் துறையில் ஒரு புத்தகமே போட்டு திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒன்று அனுப்பி வச்சுருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, பல அபகரிப்புகள் பண்ணது யாருன்னு பார்த்தா பாஜகக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே திமுக காரன். அதாவது கோயில் பாஜக உறுப்பினர் அட்டை வச்சுருக்காங்களா சார்? ஏங்க, அதாவது கோயில் சொத்தில் வந்து கோயில் சொத்து குலதெய்வம்னா அப்படின்றதுல எல்லாரும் தெளிவாக இருக்கிறார்கள். பாரதி உண்மையான பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் கோயில் சொத்துல கை வைக்கல. இவர் சொன்னவன் இவர் வேணா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருந்திருக்கலாம். பிஜேபியில 160 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை முகவரியோட பிஜேபியில மிஸ்டு கால் கொடுத்தா யார் வேணாலும் உறுப்பினர் ஆகலாம். ஸோ இப்போ மிஸ்டு கால் உறுப்பினர் தான் அவங்கன்றீங்களா? அப்படி கூட இருந்திருக்கு. யார் வேணாலும் பிஜேபியில் உறுப்பினர் ஆகலாம் மிஸ்டு கால் கொடுத்து. இவர் சொல்கிற மீட்கப்பட்ட சொத்தில் 10% தான் இவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் மீட்கப்பட்ட சொத்துக்கள் திமுக கையில் இருக்கிறது. நான் வரேன், வர சொல்லுங்கள், சென்னை சிட்டிக்குள்ளே நான் காட்டுறேன் எத்தனை இடங்கள்ல. சேகர் பாபு அவர்கள் சொன்னாங்க, சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சவால் ஒவ்வொரு பேட்டிலையும் விடுறாரு. எந்த சொத்து நாங்க மீட்டு கொண்டே இருக்கிறோம், வாங்க என்ன கூப்பிடுங்க, அழைச்சிட்டு வாங்க, மீட்கிறோம். நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், கோட்டை லிஸ்ட் கொடுத்துருக்கிறத. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கு, இன்னும் இருக்குன்னு. ஆனா இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை மீட்பது. 12 லட்சம் கோடி எங்க இருக்குது? 1000 கோயில்களுக்கு மேற்பட்ட கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கும்பாபிஷேகம் முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு தூரம் நாங்க செஞ்ச பிறகும் இவங்க திரும்ப திரும்ப மதத்தை கையில வச்சுக்கிட்டு எங்களை இந்து மதத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னும் செய்ய வேண்டியது 1000 பல 1000 இருக்கிறது. இவர் ஒரு 4 கோயில் கும்பாபிஷேகம் நடத்திட்டு, அதுவும் போன ஆட்சியில் அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி வைத்த வேலைகள். இவர்கள் ஒன்றும் 1000 கோயில் சார், அதுதான் 1000 கோயில் எங்கே இருக்குது? 1000 அதாங்க, எல்லாமே போன ஆட்சியில் தொடங்கி வைக்கப்பட்ட பணிகள். இவங்க தடுக்கலையே, தடுக்காமல் செய்கிறாங்களே ஆன்மீக பணி. இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் சார், அமைச்சர் சேகர் பாபுவை விட கடவுள் நம்பிக்கை உடைய ஆன்மீகவாதியை நீங்கள் எங்கேயும் காமிக்க முடியுமா? நாங்கள் வந்து எங்க நான் வந்து கேட்குறது நம்ம அமைச்சர் சேகர் பாபு நீங்கள் ஒதுக்கி வைங்க. நான் கேட்குறது ஸ்டாலின் அவர்களை தான் கேட்குறேன். ஸ்டாலின் அவர்கள் தான் வாழ்த்து சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸ்டாலின் அவர்கள் தான் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு சொல்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு அமைச்சர், அவர் வந்து கோயிலுக்கு போகிறார், மாதம் மாதம் கோயிலுக்கு போகிறன்றாரு, சபரிமலையெல்லாம் போகிறாரு, நானும் பல கோயில்களுக்கு நானும் போயிருக்கும் போது அவரையும் நான் கோயிலில் பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் வரவேற்கிறோம். ஆனால் கோயிலினுடைய ஆக்கிரமிப்புகளை திமுக காரங்கிட்ட இருந்து எடுங்கன்றோம். இந்து சமய அறநிலைத்துறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ கோயிலை யார் கையில் கொடுக்கறது? அதுக்கு அரசு கையிலேருந்து பிடுங்கிட்டீங்க, வேற யாருக்கிட்ட கொடுக்க? அதுக்கான சான்றோர்கள் இருக்கு. இன்னைக்கு ஆதீனங்கள், பல ஆதீனங்கள் கோயில்களை வந்து சிறப்பாக நிர்வகித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கான குழுக்கள் இருக்கிறார்கள். அதற்கான அதை பற்றி கோயில்களை பற்றி மட்டுமே கஷ்ட சிந்திப்பவர்கள் இருக்கிறார்கள். கோயில் அறம் சார்ந்தவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்கள் நிர்வகிக்கணும். நீ தான் கோயிலே வேணன்ற, சாமியே வேணன்ற, உனக்கு எதுக்கு அங்கே வேற? நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்குள் நீங்கள் வரணும்னா கட்டளைகள் இருக்கே, நிபந்தனைகள் இருக்கே. நீங்கள் இந்து சமயத்தில் நம்பிக்கை கொண்டவர் தான் இருக்கணும். நாத்திகராலெல்லாம் வர முடியாது இல்லை, அதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர் தானே இருக்கிறாங்க. உங்களுக்கு அதில் தலைமை தலைமை நம்பிக்கை இல்லை இல்லையா? ஏங்க, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் சேகர் பாபு முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஒரு முடிவெடுத்துறாருன்னா அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலினோட அப்ரூவல் வேணும்,
ஸ்டாலினோட உத்தரவு வேணும், ஸ்டாலினோட உத்தரவு இருந்தால் தான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த இடம் தான் நான் கேட்பது. இந்து சமய அறநிலைத்துறை கொண்டு வரப்பட்டதே உங்களுக்கு தெரியாதல்ல, நீங்கள் முன்பு சொன்ன மாதிரி தான் அறங்காவலர்கள் கைகளில் இருந்தது, சில குறிப்பிட்ட சமூகத்தினர் வச்சுருந்தாங்க. அதில் ஊழல் என்று தெரிந்த பிறகு தான், எப்போ பிரிட்டிஷார் காலத்திலிருந்து ஓமந்தூரார் காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது சரிபடாது, அரசு தான் நிர்வகிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததை மத்திய பிரதேசம் திரும்பவும் கொண்டு போய் கொடுத்து, மத்திய பிரதேசத்தில் எப்படி நிர்வகிக்கிறார்கள், மகாராஷ்டிராவில் எப்படி நிர்வகிக்கிறார்கள், உத்தரப்பிரதேசத்தில் எப்படி நிர்வகிக்கிறார்கள், உத்தரகண்டில் எப்படி நிர்வகிக்கிறார்கள், அந்த ஸ்ரைன் போர்டுகள் இருக்கிறது, திருப்பதி தேவஸ்தானம் போர்டு எப்படி நிர்வகிக்கிறார்கள், திருப்பதியில் பல லட்சம் மக்கள் வருகிறார்கள் ஒரு நாளைக்கு. அந்த போர்டு அங்கே வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல போனாலும் அவ்வளோ ஒரு சுத்தம். நீங்கள் பழனியில் போங்க, பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே உங்களை வரவேற்பது மூத்திரநாத்தம். திருச்செந்தூரில் கிளீனா என்னென்ன இருக்கு, சரி செய்யுங்கன்னு சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதை செய்யறதுக்கு மனமே இல்லாதவர்கள்ட்டெல்லாம் இருக்கிறது. இந்த இந்து சமய அறநிலைத்துறையை கலைச்சிட்டா கோயிலை திரும்பவும் கொண்டு பழைய காலத்துக்கு கொண்டு போய், நான் பெயரை பயன்படுத்த விரும்பல, ஒரு குறிப்பிட்ட சமூகம் கையில கோயில கொடுக்க போறீங்க. குறிப்பிட்ட சமூகத்துக்கு யாருமே கேட்கலையே, நீ உனக்கு நம்பிக்கை இல்லைன்ற, கோயிலை விட்டு இல்லையா முருகன் வந்து நிர்ணயிக்க முடியாதா? முருகன்னா நான் இல்லை, மற்ற முருகன் இருக்கான்ல, நான் நீங்கள் தான் என்ன சூத்திரன்னு சொல்ல, அந்த முருகன் வந்து யார் நிர்வகிக்க மாட்டான், அந்த முருகன் வந்து நிர்ணயம் யார், திரும்பவும் ஜாதி ஜாதி பார்த்து கொடுக்க போறீங்க. எதுக்கு ஜாதி வரப்போகுது? இப்போ திருப்பதியில் ஜாதி இருக்கிறதா, காசி கோயிலில் ஜாதி இருக்கிறதா, இங்கெல்லாம் ஒரு போர்டு, எல்லா தரப்பு மக்களும் இருக்கிற ஒரு போர்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற திமுககாரன் அதையெல்லாம் அபகரிக்கிற அறங்காவலர்கள் தான், திமுக அறங்காவலர்கள் தான் இன்றைக்கு அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் அதனால் அந்த அறங்காவலரையும் இந்த அறங்காவலரையும் நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப கடுமையான கோபத்தோடு திமுகவை விமர்சிக்கிறீங்க. தமிழ்நாட்டு ஆண்டதில் அதிக ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆண்டு இருக்கு. நீங்கள் ஒரு அதிமுககாரரை கூட நீங்கள் விமர்சிக்க மாட்டீங்க. விமர்சிச்சா பொதுவாக சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தார், அவரே எதுக்கு நான் இந்து சமய அறநிலைத்துறைக்கு வச்சிருந்தாரு. இந்து சமய அறநிலைத்துறைக்கு புதிய அதிகாரிகள் நியமனம் எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல தானே நியமிக்கப்பட்டது. நல்லா செய்தார்கள், இன்னைக்கு நல்லா செய்யலையா அதுதான் நம்ம சொல்றோம். இந்த 2.5 வருஷத்துல பாடுபட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கடுத்து முன்னாடி திமுக அரசாங்கம் இருந்தால அதாவது திமுக காரன் செய்வான், ஊழல் செய்வான், கோயிலாக அபகரிப்பான், அண்ணா திமுகக்காரங்க வந்து மீட்பாங்க. இப்போ பண்பட்ட வார்த்தைகளை தான் பயன்படுத்துவீங்க, எல்லா கேள்வியும் எதிர்கொள்வீங்க. ஆனாலும் திரும்ப ஒருமையிலேயே திமுக விமர்சிக்கிறதுனால கேட்குறேன், திமுக மீது கடும் கோபம் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா கட்சிக்காரங்க, ஏன்னா இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டே நீங்கள் சொன்ன மாதிரி திமுககாரர்கள் இன்றைக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அராஜக சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஆட்சி கொண்டு இருக்கு.